அனைவருக்கும் வணக்கம் அலகு மூண்டு மனித உரிமைகளும் கடமைகளும் சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சியாக நாம் இன்று உலகரீதியாக பெண்கள் சிறுவர்கள் முதியவர்கள் மற்றும் ஆதிவாசிகள் அத்துடன் இயற்கை சார் சூழல் சார் கடமைகளும் அதுசார் செயற்பாடுகளையும் நாம் நோக்க முடியும் அந்த அடிப்படையில் இதனுடைய தேர்ச்சியாக மனிதநேய பிரஜையாக செயற்படுவார் தேர்ச்சி மட்டம் ஐக்கிய நாடுகளால் வெளியிடப்பட்ட மனித உரிமைகள் தொடர்பான ஆவணங்களை நுணுகி ஆய்வர் அத்துடன் மனித உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பான பிரஜைகளின் பணிகள் பொறுப்புகளை மதிப்பர் இலங்கையில் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை பகுத்தாய்வர் இன்று எப்படியே உள்ளடக்கமானது பெண்கள் தொடர்பான பாரபட்சங்களையும் ஒழித்தல் தொடர்பான சமவாயம் சிறுவர் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாயம் மனித உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பான பிரஜைகளின் பணிகளும் பொறுப்புகளும் அதன் அடிப்படையில் மனித உரிமைகள் சிறுவர் உரிமைகள் பெண்களின் உரிமைகள் தொழிலாளர் உரிமைகள் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சூழலின் இருப்பை உறுதிப்படுத்துவதற்குரிய பிரஜைகளின் உரிமைகளும் கடமைகளும் மனித உரிமைகளுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை நாம் நோக்க முடியும் இதனுடைய கற்ற பேறுகளானவை சீடோ சமவாயத்தின் முக்கியத்துவத்தினை மதித்து கருத்து தெரிவிப்பார் ஐக்கிய நாடுகள் அமைப்பானது சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக எடுத்துள்ள நடவடிக்கையினை விவரிப்பார் மனித உரிமைகளுடன் இணைந்த பொறுப்புகளினை நிறைவேற்றுவதன் முக்கியத்துவத்தினை உணர்ந்து கருத்து தெரிவிப்பார் மேலும் சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒரு பிரஜை என்ற அடிப்படையில் ஆற்ற வேண்டிய கடமைகள் பொறுப்புகளை விளக்குவார் பெண்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்காக மற்றும் இலங்கையின் தொழிலாளர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக விளக்குவார் மேலும் சூழலின் இருப்பை உறுதிப்படுத்துவதற்காக உள்ள கடமைகள் பொறுப்புகளை விளக்குவார் அத்துடன் இலங்கையின் மனித உரிமையினை பாதுகாப்பதற்காக உள்ள ஜாப்பு ரீதியான ஒழுங்குகளின் வளர்ச்சியினை விளக்குவார் இலங்கையின் அரசியல் ஜாப்பு மூலம் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையினை விவரிப்பார் எனவே இதன் முதலாவதாக பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கை Convention on த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் against உமன் இது சீடோ சமவாயம் இந்த சீடோ உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்ற பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்காக உலக ரீதியாக எடுக்கப்பட்ட உடன்படிக்கையாக இது கருதப்படுகிறது எனவே பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகள் என்ன அவர்களுக்கு பாரபட்சங்கள் படுவதற்கு எதிராக இந்த சமவாயம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்களை சமூகத்தினுள்ளே ஒழிப்பது இவ்வுடன்படிக்கையின் அடிப்படை நோக்கம் எனவே சமூகத்தில் வாழ்கின்ற அஹ் பெண்கள் சமூகத்தில் ஆண்கள் பெண்கள் என்ற ரீதியில் வாழ்கின்றனர் ஆனால் பெண்கள் தங்களுடைய உரிமைகளை அனுபவிப்பதில் பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அவர்களை பாதுகாக்கும் நோக்காக இவ்வுடன்படிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது டிசம்பர் பதினெட்டாம் தேதி இவ்வுடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது எனவே உலக ரீதியாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நடவடிக்கையாக நாம் இதனை கருத முடியும் பெண்களை பாதுகாப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முக்கியமான உடன்படிக்கையாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த ரீதியில் பெண்களின் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை நோக்கும் பொழுது குடும்ப அழகினுள்ளே பெண்களின் உரிமை எனவே குடும்ப அலகு எனும் போது பெண்களுக்கான முக்கியத்துவம் அங்கே கருதப்படுகின்றது எனவே அவர்கள் சில வேளைகளில் வன்முறைகளால் குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அவர்களுடைய உரிமைகள் அங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே குடும்ப அழகினுள் ஆண்கள் பெண்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் அடுத்து கல்வியும் பயிற்சியும் பெறுவதற்கான உரிமை பெண்கள் கல்வி கற்பதற்கு பல்வேறு நாடுகளில் தடைகள் உள்ளது எனவே அவர்கள் கல்வியை சிறப்பாக பெற்றுக்கொள்வதற்கும் அதேநேரம் அதே நேரம் பல்வேறு பயிற்சிகளை பெறுவதற்கும் அவர்களுக்கு உரிமை உள்ளது எனவே கல்வி உரிமையானது பெண்களுக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது மேலும் பொருளாதாரத்திற்கும் அதன் பிரதிபலன்களை பெறுவதற்குமான உரிமை உதாரணமாக பொருளாதார ரீதியில் வேலை தளங்களில் பெண்கள் குறைந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்ள கூடியதை இருக்கிறது எனவே ஆண்கள் பெண்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் சம வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கும் அந்த பொருளாதாரத்திற்கும் அதன் பிரதிபலன்களை அதாவது வேலைக்கேற்ற ஊதியத்தை பெறக்கூடிய சூழலை பெண்கள் அதை உரிமையாக பெற்றிருக்கின்றார்கள் அடுத்து சுகாதார பாதுகாப்பிற்கும் போசாக்கிற்குமான உரிமை எனவே பெண்கள் அதிகமானவர்கள் போர் போரின் போது பாதிக்கப்படுவது உண்டு பெண்கள் நேரடியாகவே பாதிக்கப்படுகின்றார்கள் அந்த வேளையில் சுகாதார பாதுகாப்பு அவர்களுக்கு அவசியமானது மேலும் அவர்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதனால் போசாக்கு நுரைந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என நாட்டுக்கு பிரஜைகளை பெற்றுக் கொடுப்பவர்களாக கருதப்படுவதால் போசாக்கு உரிமையை அவர்கள் பெறுவது அவசியமானது அடுத்து சமூக முரண்பாடுகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான உரிமை பல்வேறு சமூக முரண்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது நேரடியாகவே பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் எனவே அவர்களுக்கு இந்த சமூக முரண்பாடுகளில் இருந்து விடுபட்டு பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கான உரிமையை பெண்கள் பெண்களுக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது அடுத்து ஐநா சபையினுடைய பட்டியத்தில் உறுப்பு பத்து அரசினால் வழங்கப்படும் கல்வி முறையினை ஆண்களுடன் சம உரிமையுடன் இதை நாம் கவனிக்க வேண்டும் ஆண்களோடு சம உரிமையுடன் பெண்களும் பெறுவதுடன் பாரபட்சங்களை வெளிப்படுத்தும் சகல வழிகளையும் இல்லாதொழித்தல் சம உரிமை பாரபட்சங்கள் முக்கியமான சொற்கள் எனவே உறுப்புரை மாற்றி எழுத முடியாது அந்த அடிப்படையில் சம உரிமை என்பது குறிப்பிடப்பட வேண்டும் பாரபட்சங்களிலிருந்து விடுபட வேண்டும் எனவே இந்த உறுப்புரை பத்தின்படி அரசினால் வழங்கப்படும் கல்வி முறையினை ஆண்களுடன் சம உரிமையுடன் பெண்களும் பெறுவது பாரபட்சங்களை வெளிப்படுத்தும் சகல வழிகளையும் இல்லாதொழித்தல் என்பது முக்கியமானதாக அவர்களினுடைய பாதுகாப்பாக கருதப்படுகிறது அடுத்து உறுப்புரை பதினைந்து அரசினால் நடைமுறைப்படுத்தப்படும் நீதியின் முன் அப்ப அரசு நீதியை வழங்குகின்ற பொழுது ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு காட்ட முடியாது எனவே ஆண் பெண் என்ற சமத்துவ நிலையினை ஏற்படுத்துதல் இந்த சமத்துவ நிலை சட்டத்தின் முன் யாவரும் என்ற அந்த கோட்பாட்டுக்கு நாங்க அரசினால் நடைமுறைப்படுத்தப்படும் நீதியின் முன் என்ற நிலையினை ஏற்படுத்துதல் அடுத்து இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இவ்வுடன்படிக்கையில் கைச்சா திட்டு ஏற்றுக்கொண்டது உடன்படிக்கையின்படி மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகளை நாம் நோக்கும் பொழுது அதாவது ஐநா சபையினுடைய இந்த மகளிருக்கான அதாவது பெண்களுக்கான உடன்படிக்கையில் இலங்கையானது கையெழுத்திட்டிருக்கிறது எனவே அந்த உறுப்புரைப்படி இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட விடயங்களை நாம் நோக்க முடியும் அந்த அடிப்படையில் சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு ஏற்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் பெண்கள் பிரகடனம் வெளியிடப்பட்டது அப்ப பெண்கள் பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அத்துடன் பெண்களுக்கென மகளிர் அமைச்சு ஏற்படுத்தப்பட்டமை எனவே பெண்களுக்கென அவர்களினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக மகளிர் அமைச்சு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வகையில் அஹ் யாப்பு அவர்களினுடைய செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் அரசியலில் அவர்கள் ஈடுபடுவதற்கும் அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் என இந்த அமைச்சுக்கள் சகல நடவடிக்கைகளை இலங்கையானது ஐநா சபையினுடைய கோட்பாடுகளுக்கு நாங்க மேற்கொண்டிருக்கிறது அடுத்து பெண்களுக்கு எதிராக ஏற்படும் வேறுபாடுகள் தொடர்பாக விசாரணை செய்ய மாதர் குழுக்கள் மாதர் சங்கங்கள் என்று சொல்வார்கள் அந்த மாதர் சங்கங்கள் அதாவது கிராம மட்டங்களில் மாதர் சங்கங்களை ஏற்படுத்தி கிராமத்தில் இருக்கின்ற பெண்களில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை தொடக்கம் நகர பகுதி பெண்கள் வரையுமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அல்லது அவர்களினுடைய அபிவிருத்தியை மேம்படுத்துவதற்காக இந்த மாதர் குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்களுக்கான உரிமைகள் பெற்றுக்கொடுக்க கொடுக்க வழிவகை செய்யப்பட்டது அத்துடன் பெண்களுக்கு எதிராக ஏற்படும் வேறுபாடுகளையும் அதை விசாரணை செய்வதற்காக இந்த மாதர் குழுக்கள் மிக இலகுவாக மக்களோடு மக்களாக மிகவும் பரிட்சியமான குழுக்களாக இவை அமைக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து பெண்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் குற்றங்களை புதிதாக வரைவிலக்கணப்படுத்தியமை அப்ப பெண்களினுடைய குற்றங்களை புதிதாக வரைவிலக்கணப்படுத்துதல் என்பது முக்கியமானது அந்த அடிப்படையில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற அஹ் உடல் உள ரீதியான பிரச்சனைகளை பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது அவை வரையறுக்கப்பட்டிருக்கு அதாவது அஹ் விரைவிலக்கணப்படுத்தப்பட்டு அஹ் நீதிமன்றத்தின் ஊடாக அவர்களுக்குரிய பரிகாரங்களை தேடித் தருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மேலும் பெண்களுக்கு எதிராக அவர்களது வதிவிடங்களில் ஏற்படும் கொடுமைகள் அதாவது வதிவிடங்கள் வீட்டு வீட்டில் வீட்டு வன்முறை அண்ட அந்த சட்டத்தின் ஊடாக அவர்களுக்கு அஹ் பரிகாரம் தேடப்படுகின்றது கொடுமைகள் தொடர்பாக வீட்டு துன்புறுத்தல் பற்றிய சட்டத்தை அமுல்படுத்தியமை அப்ப இங்கே வீட்டு துன்புறுத்தல் பல்வேறு பெண்கள் வீடுகளில் துன்புறுத்தப்படுவது உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் ஏற்படுகின்றது எனவே அதனை எவ்வாறு சட்டத்தின் ஊடாக அணுகுவதென்று நோக்குகின்ற பொழுது இந்த பெண்களுக்கு எதிரான வீட்டு துன்புறுத்தல் சட்டத்தின் கீழ் அதை நியாயம் தீர்க்கப்படுகின்றது எனவே அவர்களுக்குரிய பரிகாரமானது வீட்டு துன்புறுத்தலுக்கான பரிகாரமானது வீட்டு துன்புறுத்தல் சட்டத்தின் மூலமாக கட்டுப்படுத்தப்படும் அந்த பரிகாரத்தை பெற்றுக் கொடுக்க முடியும் அடுத்து அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் சிறுவர் பெண்களுக்குரிய முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்காக சிறுவர் பெண்கள் அழகொன்றை ஏற்படுத்தியமை ஆகவே இங்கே சிறுவர் பெண்கள் அலகொன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது போலீஸ் நிலையங்களில் நாட்டின் இலங்கையினுடைய அனைத்து போலீஸ் நிலையங்களிலும் இந்த சிறுவர் பெண்கள் அழகொன்று தனியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த அடிப்படையில் அஹ் பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாக்க கூடியதாக இருக்கின்ற அதே நேரம் பெண்களுக்குரிய தனி அழகாகவும் இது கருத முடியும் எனவே பெண்களை பாதுகாப்பதற்காக இலங்கையினுடைய அஹ் சட்ட ரீதியான நடவடிக்கைகளாக நாம் இவற்றை நோக்க முடியும் அடுத்து சிறுவர் உரிமைகள் சிறுவர்களை பாதுகாக்க வேண்டியது நம் எல்லோரதும் கடமையாகும் சிறுவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் அர்த்தம் எனவே சிறுவர்களை பாதுகாப்பது அஹ் மூத்தவர்களாகிய மது கடமையாக இருக்கும் எனவே இப்ப பத்து வயசு பிள்ளை என்று சொன்னா அவர்களுக்கு என்ன என்று சில வேலைகள் தெரியாம இருக்கும் அப்ப அதனை வழிப்படுத்த வேண்டியது சமூகத்தில் இருக்கும் ஒவ்வொருவருடைய கடமையும் ஆகும் எனவே சிறுவர்களை பாதுகாப்பதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம் அப்ப இந்த அடிப்படையில் உறுப்புரை ஒன்று பதினெட்டு வயதுக்கு குறைந்தோர் பிள்ளைகள் அல்லது சிறுவர்கள் ஆவர் வரையறை செய்யப்படுகிறது சிறுவர்கள் என்றால் யார் என்று பதினெட்டு வயதுக்குட்பட்டோர் பிள்ளைகள் என்று அல்லது சிறுவர்கள் என்று நாம் சுட்டிக்காட்ட முடியும் அடுத்து உறுப்புரை மூன்று பிள்ளைகள் தொடர்பாக செயற்படும் போதும் அவர்கள் தொடர்பாக எடுக்கும் தீர்மானங்களின் போதும் பிள்ளைகளின் நலன்களை கருதி செயற்படல் அப்ப தீர்மானங்கள் எடுக்கின்ற பொழுது பிள்ளைகள் சார்பாக அவர்கள் சார்ந்து முடிவுகளை எடுக்கும் பொழுது பிள்ளைகளின் நலன்களை இதுதான் முக்கியமானது பிள்ளைகளின் நலன்கள் அந்த அதனுடைய நடவடிக்கைகளை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இது சில முடிவுகளை நாம் எடுப்பதனால் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடும் அது தெரியவர்களுக்கு நன்மையாக இருக்கலாம் எனவே பிள்ளைகளின் நலன்களை கருதி செயற்பட வேண்டும் என்று உறுப்புரை மூன்று குறிப்பிடுகின்றது மேலும் உறுப்புரை ஆறாய் நோக்கும் பொழுது வாழ்வதற்கான உரிமைகள் அனைத்து பிள்ளைகளுக்கும் உண்டு அப்ப வாழும் உரிமை இலங்கை அரசியல் யாப்பில் உயிர் வாழ்வதற்கான உரிமை குறிப்பிடப்படவில்லை எழுதப்படவில்லை அது விமர்சனத்துக்குரியதாக இருக்கின்றது ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பட்டயத்தினுடைய மனித உரிமை பிரகடனத்தில் அஹ் வாழ்வதற்கான உரிமைகள் அனைத்து பிள்ளைகளுக்கும் உண்டு என்று அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதோடு பிள்ளைகளின் வாழ்வதற்கான உரிமையை மதிப்பது சமூகத்தில் வாழும் அனைவரது அனைவரின் அது கடமையும் ஆகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அடுத்து உறுப்புறை ஏழு குழந்தை பிறந்ததும் பதிவு செய்யப்படல் வேண்டும் தனக்கென தேசியத்தை பெற்றுக் கொள்ளுதல் வேண்டும் இவ்வாறு கருதுகின்ற பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் போது உரிமையோடு என்று சொல்லப்படுகிறது எனவே குழந்தை பிறந்ததும் பதிவு செய்யப்படல் வேண்டும் எந்த நாட்டு அஹ் பிள்ளை என்று அது பதிவு செய்யப்பட்டு பிறகு எந்த நாட்டுக்குரிய அஹ் பிள்ளை என்று தன்னுடைய தேசியத்தை பெற்றுக்கொள்வதிலும் இந்த பதிவு செய்யப்படுதல் என்பது உறுப்புரை ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தேசியம் அந்த தேசிய உணர்வு என்பதெல்லாம் ஊடாகவே அது கிடைக்கின்றது மேலும் இருந்து பெயரொன்றை உரித்தாக்கிக் கொள்ளும் உரிமையும் உண்டு எங்களுக்கு நாங்கள் உரித்தாக்கித்தான் பதிவு செய்யப்படுகின்றார்கள் பிள்ளை என்று பதிவு செய்வதில்லை ஒவ்வொருதருக்கும் பெயர் உண்டு எனவே அந்த புறப்பில் இருந்து பெயரொன்றை உரித்தாக்கிக் கொள்ளும் உரிமையும் பிள்ளைகளுக்கு உண்டு அடுத்து இனம் ஒன்றினை அடையாளப்படுத்த படுத்திக் கொள்ளும் உரிமை அக்குழந்தைக்கு உண்டு அதாவது எந்த இனம் என்று நாங்கள் இன அடையாளங்களை மேற்கொள்வதனூடாக எங்களுடைய சமூக விருத்தியைத்தான் இந்த இன அடையாளத்தினூடாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் பல்வேறு நாடுகளில் இனம் என்பதனூடாக அபிவிருத்தி என்ற நடவடிக்கைக்கு போய் சில வேளைகளில் போராட்டங்கள் ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் இங்கே இனம் ஒன்றினை அடையாளப்படுத்திக் கொள்ளும் உரிமை அந்த குழந்தைக்கு இருக்கின்றது என்பது இந்த நாட்டில் அவர்கள் வாழ உரித்துடையவர்கள் என்றும் அவர்கள் இனங்காண்பதற்காக அவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது பிள்ளைகளை விற்பனை செய்தல் செய்தல் கடத்தி செல்லுதல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ளுதல் வேண்டும் ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது பெரியவர்களின் கடமை மட்டுமல்ல அரசாங்கத்தினுடைய பொறுப்பாகவும் அரசாங்கம் தன்னுடைய நடவடிக்கைகள் மூலம் அவர்களை விற்பனை செய்வதிலிருந்து பாதுகாத்தல் குழந்தைகளை விற்பனை செய்து விடுவார்கள் சில வேளைகளில் அடிமைகளாக விற்பனை செய்வதை இருக்கிறது அதாவது அடுத்தது பரிவர்த்தனை செய்தல் அதமா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர்களை கொடுத்துவிட்டு திருப்பி திருப்பி அங்கிருந்து வேறு பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் அவ்வாறு செய்வதிலிருந்தும் அல்லது கடத்தி செல்லுதல் பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் எங்கே கொண்டு செல்வதென்று கூட தெரியாமல் பிள்ளைகளை கடத்தி சென்று விற்பனையில் ஈடுபடுகிறார்கள் அல்லது துன்புறுத்தலில் ஈடுபடுத்துகிறார்கள் எவ்வாறு சொல்ல முடியும் எனவே இந்த உறுப்புரை முப்பத்தைந்தானது அரசாங்கத்தினுடைய பொறுப்பை இங்கே காட்டுகிறது பிள்ளைகள் மீதான அரசாங்கத்தின் பொறுப்பு பொறுப்பும் அவர்களை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கையும் அரசாங்கத்தின் கையில் ஒப்படைக்கப்படுகின்றது அடுத்து உறுப்புரை இருபத்தெட்டானது எட்டானது கல்வியை பெற்றுக்கொள்ளும் உரிமை அனைத்து சிறுவர்களுக்கும் உண்டு அதாவது கல்வி அனைவருக்கும் கல்வி என்ற கொள்கை இங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆரம்ப கல்வியினை கட்டாயப்படுத்தலும் அதனை இலவசமாக பெற்றுக் கொடுத்தலும் அரசாங்கத்தின் பொறுப்பு எனவே இந்த கல்வியை பெற்றுக்கொள்ளும் உரிமை பிள்ளைகளுக்கு உள்ளது அதே நேரம் அதை இலவசமாக பெற்று கொடுத்தல் அரசாங்கத்தின் பொறுப்பு என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பிலிருந்து அது தவற முடியாது எனவே அந்த கல்வியை இலவசமாக பெற்றுக் கொடுத்தல் அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது சிறுவர்கள் சிறுவர் உரிமைகள் சமவாய உரிமைகள் அங்கே என்னென்ன உரிமைகள் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது இப்ப நாங்க மேலே பார்த்தது உறுப்புரைகள் அஹ் அதே நேரம் சிறுவர்கள் அஹ் சிறுவர் உரிமைகள் சமவாய உரிமைகளை நோக்கும் பொழுது கருத்து வழிபாட்டு உரிமை அப்ப கருத்து வழிபாடு என்று சொல்கிற பொழுது அவர்கள் சிந்திப்பதை கூ கூறுவது அதாவது கருத்து வழிபாட்டு உரிமை என குறிப்பிட முடியும் அவர்களுடைய சிந்தனையில் ஏற்படும் எண்ணங்களை கருத்தாக வெளியிடுவதற்கான உரிமையை பெற்றிருக்கிறார்கள் அடுத்தது சிந்தனை செய்வதற்கான உரிமை அதாவது அவர்கள் சுயமாக சுதந்திரமாக சிந்திப்பதற்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தடுக்க முடியாது அடுத்தது அவர்கள் மனச்சாட்சிப்படி தாம் நடப்பதற்கான உரிமையை பெற்றிருக்கின்றார்கள் மனச்சாட்சிப்படி நடக்கும் உரிமை அடுத்து மத நம்பிக்கை பற்றிய உரிமை அதாவது அவர்களுக்கு விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உள்ளது எனவே நாங்கள் இவ்வாறு பார்க்கிற பொழுது பெரிய பிரஜைகளுக்கு நாட்டின் பிரஜைகளுக்கு இருக்கின்ற அத்தனை செயற்பாடுகளிலும் இவர்களுக்கும் அந்த உரிமை உண்டு மத நம்பிக்கை பற்றிய உரிமை ஒன்று கூடுவதற்கான உரிமை தனித்துவத்தினை பேணும் உரிமை தகவல் சேகரிக்கும் உரிமை இவ்வாறு பல்வேறு விடயங்களை அவர்கள் தங்களுடைய உரிமையாக பின்பற்றுகின்றார்கள் அடுத்து குறைவாக கவனிக்கப்படாமைக்கான உரிமை இது பல்வேறு நாடுகளில் இந்த செயற்பாடுகள் நடைபெறுகிறது பிள்ளைகளை கவனிப்பதில்லை அது பெற்றோர்களாக இருக்கட்டும் அல்லது பாதுகாவலர்களாக இருக்கட்டும் குறைவாக கவனிக்கப்படும் சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே குறைவாக கவனிக்கப்படாமைக்கான உரிமை ஏனென்று சொன்னால் அவர்களுடைய செயற்பாடுகளை பல வேளைகளில் பெரியவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் அதனால் அவர்கள் செய்யாமல் விடுவதானது குறைவாக கவனிக்கப்படுகின்றது என்று கருதப்படுகிறது எனவே குறை குறைவாக கவனிக்கப்படாமைக்கான உரிமையை ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றிருக்கின்றது அடுத்து சுகாதாரம் மற்றும் போசணையை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை வளர்ந்து வரும் குழந்தைகள் அஹ் சத்தான உணவுகளை உண்ண வேண்டும் அவர்களுக்குரிய சுகாதார முறைகளை பேணி கொடுக்க வேண்டும் எனவே அது அவர்களினுடைய உரிமையாக இருப்பதனால் அதனை பெற்றுக் கொடுப்பது நமது கடமையாக இருக்கின்றது அடுத்து போதை பொருளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான உரிமை அப்ப பல்வேறு நாடுகளில் போரின் பின்னர் போருக்கு முன்னரான கால பகுதியில் அல்லது அபிவிருத்தி அடையாத சில பிரதேசங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் போதை பாவனை பாவனையானது அதிகரித்திருக்கும் அதற்கு சிறுவர்களை பயன்படுத்தி விடுவார்கள் அந்த அடிப்படையில் போதை பொருள்களில் இருந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் ஒன்று விற்பனை செயற்பாடுகளில் இருந்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் மற்றது பிள்ளைகளுக்கு அந்த போதை பொருளை ஊட்டி விடுவார்கள் எனவே அதிலிருந்தும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் எனவே பாதுகாப்பு பெறுவதற்கான உரிமையை பிள்ளை பெற்றிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அடுத்து சிறுபான்மை சமூகங்களுக்குரிய பிள்ளைகளுக்கு தமது கலாச்சாரத்தை அனுபவிப்பதற்கும் சமய அனுஷ்டானங்களை கடைபிடிப்பதற்கும் தமது மொழியினை பயன்படுத்துவதற்கான உரிமை இந்த அடிப்படையில் அரசு ஒவ்வொரு நாடுகளிலும் பெரும்பான்மை சிறுபான்மை என்ற அரசியல் பேதங்களானது சமூக ரீதியாக அது பாய்ச்சப்படுகின்றது பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை சமூகம் என்று விரையறைக்கு உட்படுத்தப்பட்டு சிறுபான்மை பல்வேறு நாடுகளில் சிறுபான்மை சமூகங்கள் தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதில் பல இடர்பாடுகளை சந்தித்திருக்கிறார்கள் அவ்வாறு சமூகத்தில் இடர்பாடு ஏற்படுகிற பொழுது அவர்களினுடைய குழந்தைகள் அதாவது சிறு சிறுபான்மை சமூகத்தினருடைய குழந்தைகள் நேரடியாகவே பாதிப்பை பாதிப்புக்குள்ளாவார்கள் எனவே அவர்களினுடைய அந்த கலாசாரத்தை அனுபவித்தல் அதாவது சிறுபான்மை சமூகத்தினுடைய கலாசாரத்தை அனுபவித்தல் மற்றும் சமய அனுஷ்டானங்களை கடைபிடித்தல் அடுத்தது அவர்களினுடைய அந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய மொழியினை பயன்படுத்துதல் இந்த மூன்று விடயங்களும் அதாவது ஒன்று கலாசாரத்தை அனுபவித்தல் அடுத்தது சமய அனுஷ்டானங்களை கடைப்பிடித்தல் அடுத்தது மொழியினை பயன்படுத்தல் இந்த மூன்று விடயங்களும் முக்கியமானது இந்த அடிப்படையில் சிறுபான்மை சமூகத்திற்கு இது கிடைக்காத பொழுது அவர்களினுடைய அந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய குழந்தைகளுக்கும் அது கிடைக்காமல் போகின்றது ஆனால் இந்த சிறுவர்கள் உரிமை பட்டயத்தில் இந்த மூன்று விடயங்களும் அவர்கள் பயன்படுத்துவதற்கான உரிமையை பெற்றிருக்கிறார்கள் என்பது முக்கியமான விடயம் அடுத்தது பாலியல் துஷ்பிரயோகங்கள் பாலியல் வன்முறைகள் பாலியல் செயற்பாடுகள் என்பவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை குழந்தைகளை இலகுவாக இந்த பாலியல் துஷ்பிரயோக செயற்பாடுகளுக்கு ஈடுபடுத்தி விடுவார்கள் எனவே அவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யாதிருத்தல் அடுத்தது பாலியல் வன்முறைகளை மேற்கொள்ளாதிருத்தல் பாலியல் செயற்பாடுகள் என்பவற்றிலிருந்து மூன்று விடயங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் சமூகத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் அதிகரித்திருப்பதனால் அவர்களை பாதுகாக்கிற பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு பிரஜைகளுக்குண்டு பல்வேறு நிறுவனங்களுக்கு உண்டு அப்ப இவ்வாறு பொறுப்பு வாய்ந்த ஒரு செயற்பாட்டை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவே இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் பாலியல் வன்முறைகள் காயப்படுத்துதல் ரீதியாக உடல் ரீதியாக காயப்படுத்துதல் பல்வேறு துஸ்பிரயோகங்களை மேற்கொள்ளுதல் இதனூடாக அவர்களை கொலை செய்தல் போன்ற முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள் ஆகவே அவர்களினுடைய உரிமை நேரடியாகவே மூறப்படுவதை நாம் அவதானிக்க கூடியதா இருக்கு ஆகவே பிள்ளைகளை பாதுகாப்பது ஒவ்வொருவரைய கடமையாகும் எனவே இது அவர்களினுடைய உரிமை இந்த துஷ்பிரயோகங்களில் வீடுபடுத்தாதிருத்தல் ஈடுபட செய்யாதிருத்தல் போன்றவை அவர்களினுடைய உரிமையாக இருக்கின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அடுத்து யுத்த சூழ்நிலைகளின் போது பாதுகாப்பு பெறுவதற்கும் யுத்தத்தில் பங்கு பெற்று செய்வதிலும் போர் வீரனாக படையணியில் சேர்த்துக் கொள்ளுதல் என்பவற்றில் இருந்தும் விலகியிருப்பதற்கான உரிமை அதாவது யுத்த சூழ்நிலைகளின் போது நேரடியாக சிறுவர் பெண்கள் நோயாளர்கள் முதியவர்கள் இவர்கள் நேரடியாகவே பாதிக்கப்படுகின்றார்கள் அது சூனிய பிரதேசம் என்று சொல்வார்கள் சூரிய சூனிய பிரதேசம் அமைத்த பின்னர்தான் யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும் அந்த யுத்தத்தில் அந்த சூனிய பிரதேசத்திற்குள் பெண்கள் சிறுவர்கள் முதியவர்கள் நோயாளர்களை கொண்டு செல்வதில்லை அவ்வாறு சென்றால் அது அவர்கள் அந்த சென்றவர்கள் தான் பொறுப்பு ஆனால் மக்கள் நிறைந்த பிரதேசங்களில் யுத்தத்தை நடத்துவதால் மேற்கூறப்பட்ட பகுதியினர் அதாவது சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் மற்றும் நோயாளர்கள் நேரடியாகவே பாதிக்கப்படுகின்றார்கள் அதே நேரம் யுத்தம் ஏற்படுகிற பொழுது படையணியில் சிறுவர்கள் சேர்த்துக்கொள்ளப்படுவதற்கான அபாயம் இருக்கின்றது எனவே இந்த போர் வீரனாக சிறுவர்களை சேர்க்க முடியாது அவ்வாறு சேர்த்து கொள்ளாது இருத்தல் என்பது அல்லது அதிலிருந்து விலகி இருத்தல் என்பதற்கான உரிமையை சிறுவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அடுத்து சிறுவர் உரிமைகள் சமவாயத்தின்படி அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்னவென்று பார்க்கிற பொழுது கடமைகளாக இது உரிமைகளாக சொல்லாவிட்டாலும் உரிமையும் கடமையும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் ஒன்றில்லாமல் ஒன்றில்லை எனவே உரிமைகள் குறிப்பிட்டிருந்தோம் ஆனால் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்பது முக்கியமானது அதுவும் நிறைவேற்றப்பட்டால்தான் சிறுவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அல்லது அவர்களினுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்று நாம் கூற முடியும் இந்த அடிப்படையில் சிறுவர் மேம்பாட்டை உறுதிப்படுத்தல் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தல் சிதைந்த குடும்ப சிறுவர்களை பாதுகாத்தல் அவ இங்க நீங்க பார்க்கலாம் உறுதிப்படுத்தல் வலுப்படுத்தல் பாதுகாத்தல் பேணுதல் பெல்ட்படுத்தாத நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தாதிருத்தல் உட்படுத்தாதிருத்தல் அடுத்தது உறுதிப்படுத்தல் சொல்லப்பட்டது அப்ப இவ்வாறு நாம் கூறுவதன் ஊடாக அங்கே கடமைகள் கடமைகள் சார் எண்ணங்களை எண்ண கருட்களை நாம் அவதானிக்க கூடியதா இருக்கு எனவே சிறுவர் மேம்பாட்டை உறுதிப்படுத்தல் அவர்கள் முன்னேற்றத்துக்குரியவர்கள் சிறுவர்களை நாம் அவர்களினுடைய உரிமைகளை குறிப்பிட்டிருக்கிறோம் அவர்களுக்கு அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் ஏன் என்று கேட்கிற பொழுது சிறுவர்கள் வளர்ச்சி கூடியவர்கள் உடல் ரீதியாகவும் அதே நேரம் அவர்களினுடைய உள ரீதியாகவும் அதே நேரம் அவர்களுடைய செயற்பாடும் மேம்பாடு பேச்சு என்று சொல்கிற பொழுது அவர்கள் சாதாரண சொற்களை பேசி குறிப்பிட்டு பேசுவார்கள் அதே நேரம் அதை மேம்படுத்துதல் என்பது அந்த பேச்சு வெண்மையை வளர்த்துக் கொள்வதற்காக அதாவது நன்றாக பேசக்கூடியவராக எவ்வாறு மாற்றுதல் அப்ப அந்த சிறுவருக்கு அந்த பேச்சு வெண்ணையை அதாவது பேச்சினுடைய சிறப்பு வாய்ந்த சொற்பிரயோகங்களை எவ்வாறு சொல்லிக் கொடுத்தல் அப்ப அந்த மேம்படுத்துதல் என்பது அவ்வாறு கருதப்படும் அதே நேரம் கல்வி பெறும் உரிமை என்று குறிப்பிடுகிற பொழுது சிறுவர் சிறுவர்கள் அனைவரும் கல்வி கேட்க வேண்டும் எழுத பேச வாசிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்ப தங்களுடைய கல்வியை என்ன வகையான கல்வியூடாக பெற்றுக்கொள்ளுதல் இப்ப உலக நாடுகளோட ஒப்பீட்டு ரீதியில் பார்க்கிற பொழுது சில நாடுகளின் கல்வி இருக்கிறது ஆகவே கல்வியை அல்லது அவர்களுக்கு சிறந்த கல்வியை பெற்றுக் கொள்ளுதல் அதுதான் அந்த மேம்பாட்டை உறுதிப்படுத்துதல் என்று சொல்லப்படுகிறது சிறுவர்கள் சாப்பிடுகின்றார்கள் என்பதுக்காக என்ன வகையான உணவை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்களுடைய மேம்பாட்டை நாம் அவதானிக்க முடியும் ஆடைகள் உணவு பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் கடவுளை வணங்குகின்ற முறைகள் இதில எல்லாம் மேம்பாடு நிறைந்திருக்கிறது எனவே அந்த மேம்பாட்டை எவ்வாறு உறுதிப்படுத்துதல் என்பது அரசாங்கத்தினுடைய கடமையாக நாங்கள் குறிப்பிடுகின்றோம் அடுத்து குடும்ப உறவுகளை வலுப்படுத்துதல் எனவே ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் ஆனால் எந்த அளவுக்கு உறவுகள் வலுப்பட்டிருக்கிறது என்பது கேள்விக்குறியாக இருக்கு ஆகவே இந்த அடிப்படையில் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துவதன் ஊடாக சிறுவர்களினுடைய உரிமைகளும் அவர்களினுடைய செயற்பாடுகளும் மேம்படுத்தப்படலாம் அதே நேரம் சிதைந்த குடும்ப சிறுவர்களை பாதுகாத்தல் சில வேளைகளில் தந்தை தாயை பிரிந்த குடும்ப பிள்ளைகளாக இருக்கலாம் அதே நேரம் போயிருக்கலாம் தாய் இறந்து இருக்கலாம் அல்லது தங்களுடைய பெற்றோர்களை பெற்றோர்களால் சரியான முறையில் அவர்கள் வளர்க்கப்படாதிருக்கலாம் அல்லது முரண்பாடுகள் நிறைந்த குடும்பமாக இருக்கு குடும்பத்தில் இருந்து இருக்கிற பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு உள்ளது அடுத்தது அகதிகளான சிறுவர்களை பேணுதல் யுத்தம் இடம்பெறுகிற பொழுது அயல் நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து மக்கள் சென்று விடுவார்கள் அதே நேரம் இன்று நாம் பார்க்கின்ற பல்வேறு நாடுகளினுடைய யுத்த நிலைமைகளிலும் சிறுவர்கள் நேரடியாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அகதிகள் என்ற அந்த அகதி என்ற அந்த சொற்பிரயோகமே அவர்களை தாழ்வு சிக்கலுக்கு உள்ளாக்கும் எனவே அவ்வாறான சிறுவர்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது அந்தந்த நாடுகளினுடைய அரசாங்கத்தினுடைய கடமையாக கருதப்படுகின்றது அடுத்து சமூக பாதுகாப்பினை பெற்றுக் கொடுத்தல் எனவே சமூகத்தினுடைய பல சிக்கல்களுக்குள் பிள்ளைகளை ஈடுபடுத்தி விடாது சமூகம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அந்த அதனை அரசாங்கம் தன்னுடைய கடமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து இராணுவ நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தாதிருத்தல் இது அரசாங்கத்தினுடைய கடமையாக கருதப்படுகிறது பிள்ளைகளை இராணுவ செயற்பாடுகளுக்கு ஈடுபடுத்த பின்விளைவுகளை ஏற்படுத்தும் உடல் ரீதியாக ரீதியாக அவர்கள் தாக்கத்துக்குள்ளாக்கி பல ஆண்டுகளாக அதனுடைய விளைவுகளை திருப்பி அரசாங்கமே சந்திக்க ஏற்படும் அடுத்து கல்வி பெறும் உரிமையை உறுதிப்படுத்துதல் ஒவ்வொரு பிள்ளையும் அஹ் கல்வி பெறும் உரிமை பெற்றிருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தினுடைய கடமை அஹ் முன்னே நாங்கள் பார்த்தோம் கல்வி பெரும் உரிமை பிள்ளையினுடைய உரிமை என்று இங்கே கல்வி பெறும் உரிமை உரிமையை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தினுடைய கடமையாக காணப்படுகின்றது மேலும் சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை நாம் நோக்கும் பொழுது முதலாவது ஐக்கிய நாடுகள் சிறுவர் உரிமை தொடர்பான சமவாயத்தை ஏற்று நடைமுறைப்படுத்துதல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறுவர் சமவாயம் தொடர்பான சிறுவர் உரிமை தொடர்பான சமவாயத்தை ஏற்று நடைமுறைப்படுத்துதல் என்பதற்கு இலங்கை ஒப்புக்கொண்டுள்ளது இரண்டாவதாக இலங்கையில் நீதி நிர்வாகத்தினை சிறுவர் உரிமை பற்றிய சமவாயத்துக்கு இணங்க மேற்கொள்ளல் அதாவது இலங்கையினுடைய நீதி நிர்வாகத்தினை நிர்வாகத்தினை சிறுவர் உரிமை பற்றிய சமவாயத்துக்கு இணங்க மேற்கொள்ளுதல் அதாவது நீதி செயற்பாடு நிர்வாக செயற்பாடுகளுக்கு உட்படுத்தும் பொழுது சிறுவர் உரிமைகளையும் உள்வாங்கி அவர்களினுடைய சிறப்புகளையும் உள்வாங்கி இந்த செயற்பாடுகளை மேற்கொள்ளுதல் என்பதற்கு இலங்கை ஒப்புக்கொண்டிருக்கிறது அடுத்து சிறுவர் தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேசிய சிறுவர் அதிகார சபை முக்கியமானது தேசிய சிறுவர் அதிகார சபையை ஸ்தாபித்து செயற்படுத்துவதோடு அதிகாரத்தை பிரயோகித்தல் அப்ப இந்த தேசிய சிறுவர் அதிகார சபை இலங்கை முழுவதுமாக தேசிய ரீதியாக அவை எனவே தேசிய ரீதியாக இருக்கிற அத்தனை சிறுவர்களையும் தேசியத்தில் வாழ்கின்ற அத்தனை சிறுவர்களையும் அவர்களினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக அதிகாரத்தை பிரயோகிப்பதற்கு சபையானது அதிகாரத்தை பிரயோகித்து செயற்படுத்தும் அடுத்து சிறுவர் பாதுகாப்பு திணைக்களம் ஸ்தாபிக்கப்பட்டவை எனவே அவர்களுக்குரிய பாதுகாப்பு திணைக்களம் ஆகவே அங்கே திணைக்களம் என்பது முக்கியமானது எனவே சிறுவர் பாதுகாப்பு திணைக்களம் ஸ்தாபிக்கப்பட்டு அவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்து ஐந்தாவதாக சகல போலீஸ் நிலையங்களிலும் சிறுவர் மற்றும் பெண்கள் தொடர்பான முறைப்பாடு எனவே இங்கே பெண்கள் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கிறது எனவே சிறுவர்களை சிறுவர்கள் பெண்கள் தொடர்பான முறைப்பாட்டு விசாரணைகளை மேற்கொள்ளல் சிறுவர் பெண்கள் பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டது எனவே இந்த சகல போலீஸ் நிலையங்களையும் சிறுவர் சார்ந்த பிரச்சனைகளை சிறுவர் மற்றும் பெண்கள் தொடர்பான முறைப்பாடு இது ஒன்றாக கருதப்படுகிறது என்றும் அடுத்தது விசாரணைகளை மேற்கொள்ளல் சிறுவர் பெண்கள் பிரிவு ஸ்தாபிக்கப்படும் எனவே இந்த சிறுவர் பெண்கள் பிரிவானது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து சிறுவர் பாதுகாப்பு தொடர்பாக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்காக சிறுவர் தொலைபேசி இலக்கம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது எனவே சிறுவர்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொள் கொண்டு தீர்ப்பதற்காக அவர்களுக்குரிய இலகுவான நம்பராக இது கருதப்படுகிறது அதாவது ஒன் நைன் டூ நைன் என்ற நம்பரின் சைல்ட் லைன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகிறது சிறுவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அல்லது அறிந்து கொள்வதற்காக இந்த இலக்கம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது இலங்கையில் இந்த ஆறு விடயங்களின் ஊடாக சிறுவர் உரிமைகளில் அஹ் இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்கிறது எனவே இது தேசிய ரீதியாக சிறுவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் அவர்களினுடைய உரிமையையும் அரசு நிலைநிறுத்த முற்படுகின்றது என்று கூற முடியும்